ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று 9/8/2023 புதன்கிழமையும் நவமி தேதியும் கூடும் நாள் சரஸ்வதி நவமின்னு அழைக்கப்பட்டது. குழந்தைகள், மாணவ மாணவிகள் என அனைவருக்கும் கல்வி, கலை, ஞானம் மேம்பட இன்று சிறப்பான நாள். பெரியவர்கள் தங்கள் வேலையில் சிறந்து விளங்க, பேச்சாற்றல், எழுத்தாற்றல் மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்க இன்று சரஸ்வதி தேவியை வழிபடலாம். இதை தவறவிடாதீர்கள். இன்று ஒரு பொன்னான நாள். அதனால் அருகிலுள்ள கோவிலிலோ அல்லது தங்கள் இல்லத்திலேயே சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவரை வணங்கி பாடல்களையும் துதிகளையும் படித்து பலன் பெறலாம். நாம் இந்த சரஸ்வதி நவமியின் சிறப்புகளையும் இந்த நன்னாளில் சொல்ல வேண்டிய ஸ்லோகமும் நாம் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நவமி திதி நாள்ல அன்னை சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வேலையில் ஈடுபட்டால் அனைத்து காரியங்களும் சுமூகமாக நடைபெறும். இன்று விசேஷமான சரஸ்வதி நவமி தினம். அது என்ன சரஸ்வதி நவமி? சரஸ்வதி தேவியின் குரு ஸ்ரீ ஹயக்ரீவர் தனது ஞான தெய்வ குருவான ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமாள் மூர்த்தியிடம் கலைமகள் பிரம்ம ஞானம் பற்றி உபதேசம் பெறும் அபூர்வமான திருநாள் இது. அதனால் சரஸ்வதி கட்டாட்சம் நிறைந்து நிரவி விரியும் கல்வி சக்தி திருநாளும் ஆகும். தற்போதுள்ள பல பெற்றோர்களின் விருப்பமே தங்களது பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், உயர்ந்த பதவியில் அமர வேண்டும், நன்கு சம்பாதித்து நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதுதானே. அதற்கு உதவும் வகையில் நவ சௌமிய சக்திகள் திரள்வதே இந்த புதன்கிழமை நவமி திதி கூடும் நன்னாள். அதோடு இன்று விருத்தியோகமும் சேர்ந்து அமைவதும் மிக அபூர்வம். நாம் செய்கின்ற பூஜை பலனை பன்மடங்கு விருத்தி செய்யும் அரிய நாள் இது. அபூர்வமான நாள் இன்று 9/8/2023 நவமி திதி புதன்கிழமை விருத்தியோகம் மூன்றும் சேர்ந்து அருளும் அற்புதமான நாள். இத்தகைய திவ்யமான சரஸ்வதி சக்தி நாளில் இயன்றவர்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று ஹயக்ரீவர், சரஸ்வதி மற்றும் தட்சிணாமூர்த்தி சன்னிதிகளில் வித்யா விருத்தி கூட்டு தைலம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தீபம் போடலாம் அல்லது நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வழிபட்டு வரலாம். 64 தீபங்கள் ஏற்றி வழிபடணும் சொல்லப்பட்டிருக்கு. இயன்றவர்கள் இதை செய்யலாம். கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே சரஸ்வதி ஹயக்ரீவர் தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தித்து பூஜையறையில் விளக்கேற்றி ஸ்லோகம் சொல்லி வழிபட்டு நற்பலன்கள் பெறலாம். தவறாமல் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது போன்ற அரிய அபூர்வ தினங்கள் சில மட்டுமே. வாய்ப்புகள் சொல்லிக் கொண்டு வருவதில்லையே. அதனால் நாம் இந்த தினத்தை பயன்படுத்தி பலன் பெறுவோம். இந்த அபூர்வமான சரஸ்வதி நவமி வித்யா விருத்தி யோக தினத்தில் அகஸ்தியர் அருளிய ஸ்ரீ சரஸ்வதி ஸ்தோத்திரம் சொல்லி பன்மடங்கு பலன் பெறுவோம். நாம் இப்ப ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சரஸ்வதி ஸ்தோத்திரம் அகஸ்திய கிருதம். யா குந்தேந்து துஷாரஹார தவளா, யா சுப்ர வஸ்திராவிருதா, யா வீணாவர தண்ட மண்டிதகரா, யா ஸ்வேத பத்மாசனா, யா பிரம்மாச்சுத சங்கர பிரபிருதிபிர் தேவை சதா பூஜிதா, சாமாம் பாது சரஸ்வதி பகவதி நிஷேஷ ஜாட்யாபகா, துர்பிர்யுக்தா சதுர்பிஸ்பட்டிக மணினிபைர் அக்ஷமாலாந்ததானா, ஹஸ்தேனைகேன பத்மம் சிதமபி சசுகம் புஸ்தகம் சாபரேன, பாசா குந்தேந்து சங்கஸ்பட்டிக மணினிபா பாசமானா சமானா, சாமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா, சுராசுரை சேவித பாத பங்கஜா கரே விராஜத் கமணீய புஸ்தகா, விருஞ்சி பத்னே கமலாசனஸ்திதா சரஸ்வதி நிருத்யது வாசி மே சதா, சரஸ்வதி சரசிஜ கேசர பிரபா தபஸ்வினி சித கமலாசன பிரியா, கணஸ்தனி கமல விலோல லோச்சனா மனஸ்வினி பவது வர பிரசாதினி, சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா, சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா,
சரஸ்வதி நமஸ்துப்யம் சர்வதேவி நமோ நமஹ சாந்தரூபே சசிதரே சர்வயோகே நமோ நமஹ நித்யானந்தே நிராதாரே நிஷ்கலாயை நமோ நமஹ வித்யாதரே விஷாலாக்ஷே சுத்த ஜானே நமோ நமஹ சுத்த ஸ்படிக ரூபாயை சூக்ஷ்ம ரூபே நமோ நமஹ சப்த ப்ரஹ்மி சதுர்ஹஸ்தே சர்வ சித்யை நமோ நமஹ முக்தாலங்கிருத சர்வாங்கை மூலாதாரே நமோ நமஹ மூலமந்திர ஸ்வரூபாயை மூலசக்தியை நமோ நமஹ மனோன்மணி மகாபோகே வாகீஸ்வரி நமோ நமஹ வாக்மே வரதஹஸ்தாயை வரதாயை நமோ நமஹ வேதாயை வேதரூபாயை வேதாந்தாயை நமோ நமஹ குணதோஷ விவர்ஜின்யை குணதீப்தியை நமோ நமஹ சர்வஜ்ஞானே சதானந்தே சர்வரூபே நமோ நமஹ சம்பன்னாயை குமார்யை ச சர்வஜ்ஞேதே நமோ நமஹ யோகானார்ய உமாதேவ்யை யோகானந்தே நமோ நமஹ திவ்யஜ்ஞானத்ரிநேத்ராயை திவ்யமூர்த்தியை நமோ நமஹ அர்த்தசந்திரஜடாதாரி சந்திரபிம்பே நமோ நமஹ சந்திராதித்யஜடாதாரி சந்திரபிம்பே நமோ நமஹ அனுரூபே மகாரூபே விஸ்வரூபே நமோ நமஹ அனிமாத்யஷ்டசித்தாயை ஆனந்தாயை நமோ நமஹ ஞான விஞ்ஞானரூபாயை ஞானமூர்த்தே நமோ நமஹ நானாசாஸ்திரஸ்வரூபாயை நானாரூபே நமோ நமஹ பத்மஜா பத்மவம்சாச்ச பத்மரூபே நமோ நமஹ பரமேஷ்ட்யை பராமூர்த்தியை நமஸ்தே பாபநாசினி மகாதேவ்யை மகாகாள்யை மகாலக்ஷ்மியை நமோ நமஹ பிரம்ம விஷ்ணு சிவாயை ச பிரம்மணார்யை நமோ நமஹ கமலாகர புஷ்பாச்ச காமரூபே நமோ நமஹ கபாலி கர்மதீப்தாயை கர்மதாயை நமோ நமஹ சாயம் ப்ராதஃ படே நித்யம் ஷண்மாசாத் சித்தி ருச்யதே சோரவ்யாக்ரபயம் நாஸ்தி படதாம் ஷிண்வதாமபி இத்தம் சரஸ்வதி ஸ்தோத்ரம் அகஸ்த்ய முனி வாசகம் சர்வ சித்திகரம் ரிணாம் சர்வ பாப பிரநாசனம் இதி ஸ்ரீ அகஸ்த்ய முனி ப்ரோக்த ஸ்ரீ சரஸ்வதி ஸ்தோத்ரம் சம்பூர்ணம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த அபூர்வ நாளான சரஸ்வதி நவமியில் தவறாமல் அனைவரும் இந்த சரஸ்வதி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து குழந்தைகள் முதல் பெரியவர் வரை கல்வி கலைகளில் சிறந்து விளங்கவும் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் ஞாபகத்திறன் அதிகரிக்கவும் பிரார்த்திப்போம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.